அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 4, இன்னைக்கு தினமணி செய்தித்தாளில் என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் பக்கத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு செய்தி இருக்கு, போதைப் பொருள்கள் கடத்தலை தடுக்க மத்திய அரசு தீவிரம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த செய்திக்கு நம்ம கடைசியாக வரும், சரிங்களா? ஸோ கடைசியாக பார்ப்போம் அந்த செய்தியை, மற்ற செய்திகளை பார்த்துட்டு இங்கே வருவோம். ஸோ தமிழக பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விருதை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா பேராசிரியர் ப அன்பழகன் விருது அப்படின்னு சொல்றாங்க. 76 அரசு பள்ளிகள் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த விருது, என்ன ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கற்றல் கற்பித்தல், ஆசிரியர் திறன் மேம்பாடு, தலைமைத்துவம், மாணவர் மேம்பாடு என பன்முக வளர்ச்சியை வெளிக்கொணரும் சிறந்த பள்ளிகளுக்கு பேராசிரியர் க அன்பழகன் விருது வழங்கப்படும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் அப்ஜெக்டிவ்ஸ், கற்றல் கற்பித்தல், ஆசிரியர் திறன் மேம்பாடு, தலைமைத்துவம், மாணவர் மேம்பாடு என ஒரு மல்டி டைமென்ஷனல் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? பன்முக வளர்ச்சி அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அதன் வகையில மாவட்டத்துக்கு 2 பள்ளிகள், 2 அரசு பள்ளிகள்னு சொல்லி ஒரு 76 பள்ளிகள ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பேராசிரியர் க அன்பழகன் விருது அப்படிங்கிறது வழங்கப்படுறாங்க, சரிங்களா? அதான் முதல் செய்தியா நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா திருக்குறள். இன்னைக்கு என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அப்படிங்கிறது சொல்றாங்க. அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். ஒரு செயலை தொடங்கும் முன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதனால் ஏற்படும் நன்மைகள், அதனால் ஏற்படும் தீமைகள், அதனால் ஏற்படும் விளைவுகள், இந்த மூணையும் நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டு தான் ஒரு செயலை செய்யறதுக்கே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க, சரிங்களா? திருக்குறள் எண் 461, அதிகாரம் தெரிந்து செயல் வகை. அடுத்த செய்தியில என்ன இருக்குன்னு பார்ப்போம். குரூப் 4 தேர்வு பத்தி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற தேதி அப்படிங்கிறது பிப்ரவரி 28 முடிஞ்சிருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா மார்ச் 4, மார்ச் 5, மார்ச் 6, இந்த 3 நாள்ல நம்ம விண்ணப்பத்துல ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு மாத்திக்கலாம், சரிங்களா? அப்ளிகேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா இந்த 3 டேட்ஸ்ல தான் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆயிடும். ஸோ மார்ச் 4, 5, 6 3 நாள் இருக்கு. ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்க போய் திருத்திக்கோங்க, சரிங்களா? அடுத்தது செமிகண்டக்டர் உற்பத்தி பத்தி நம்ம மத்திய அமைச்சர் பேசியிருப்பாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகள் மற்றும் இத்துறை சார்ந்த தொழிற்சாலைகளை அமைக்க சுமார் 80 கோடி 80,000 கோடி வரை நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. ஸோ செமிகண்டக்டர் அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் இந்தியா டெவலப் ஆகணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான இன்சென்டிவ்ஸாக 80,000 crores அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற சொல்கிறார், சரிங்களா? இதன் மூலம் இத்துறையில் ஆதிக்கம் செலுத்தி வரும் தைவான், தென்கொரியா, சீனா ஆகிய நாடுகளுக்கு மாற்றாக இந்தியா உருவெடுக்கும் என்றார். ஸோ இதனுடைய ஜியாகிரபியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா? தென்கொரியா ஃபர்ஸ்ட், யாரு? தைவான் தான். வேர்ல்டுலேயே செமிகண்டக்டர்னாலே தைவான் தான் நமக்கு ஞாபகம் வரணும், ஃபர்ஸ்ட் அவங்க தான், ஓகேங்களா? தைவான், தென்கொரியா, சீனா, 3 பேருமே அந்த சைடு, பசிபிக் ஓஷன், ஜப்பான் அந்த சைடில் தான் இருக்கக்கூடிய ஒரு நாடுகள். ஸோ அவங்களோட ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் அதுக்கு ஒத்துழைக்க தான் இருக்கு, சரிங்களா? ஸோ தைவான், தென்கொரியா, சீனா இவங்களுக்கு மாற்றாக இந்தியா வரணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த 80,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறதெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு 3 ஆலைகள் அமைக்க ஒப்புதல் அப்படிங்கிறது மத்திய அமைச்சரவை கொடுத்துருப்பாங்க. 2 குஜராத்தில், 1 அஸ்ஸாமில், சரிங்களா? ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் இது ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. 2 குஜராத்தில் இருக்கு, ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் வந்து குஜராத்ல வந்து கட்டிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம வந்து செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ், குறைகடத்திகள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கொள்கை அப்படிங்கறத ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்கோம், ஓகேங்களா? செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி அப்படிங்கிறது தமிழ்நாடு இந்த வருஷம் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு இல்லையா, 2024 ஜனவரியில, அதுல தான் இந்த ஒரு பாலிசியை கூட, இந்த கொள்கையை கூட அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு செமிகண்டக்டர் அப்டேட். செமிகண்டக்டர் அப்டேட்ல இன்னொன்று பார்த்தோம்னா, இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும், யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட போட்டிருப்பாங்க சமீபத்தில், இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியில சில வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக.
ஓகேவா? ஸோ அதுதான் அதில் முக்கியமான செய்திகள். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம தேர்தல் நடைமுறையை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர்தல் இந்தியாவில் இந்த தேர்தல் சீர்திருத்தங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாக்குப்பதிவு அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் கொடுத்துருக்காங்க. தேர்தல் சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு சரிங்களா. நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஓட்டர் ஐடி கொண்டு வந்ததுலேருந்து தேர்தலோட அந்த வாக்காளர்களோட வயதை மாற்றினதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. தேர்தல் சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக் ஓகேங்களா. அது வந்து நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கணும், ப்ரீம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வாக்குச்சாவடிகள் அந்த வாக்கு இயந்திரங்கள் அதையினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியை பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும், தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஜனவரி 25, 1950 தோற்றுவிக்கப்பட்டது. அதனுடைய முதல் தலைவராக யார் இருந்தார் அப்படின்னா சுகுமார் சென் அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த அந்த தகவல் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுள்ள தேர்தல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுகுமார் சென் அவர்கள் கடைபிடிச்ச அந்த ஒரு நடைமுறை தான் தற்போது வரை கடைபிடிக்கப்பட்டு வருது சரிங்களா. ஒரு 80% அவர் என்ன ஃபாலோ பண்ணாரோ அதை தான் நம்மளுமே இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் எல்லாருமே அவர் சொல்லி வச்ச அந்த ஒரு பாத்துல தான் போயிட்டு இருக்காங்க. அவர் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காரு, அந்த டெம்ப்ளேட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ கடந்த 1951-52 ஆண்டில் 489 இடங்களுக்கு நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் இரும்பு வாக்குப்பெட்டிகள் பயன்படுத்தப்பட்டன. ஸோ முதல்ல நடந்த கொஞ்சம் தேர்தல்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இரும்பு வாக்குப்பெட்டிகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ஓட்டிங் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மிஷினோட ஒரு கதையே இங்கே கொடுத்துருக்காங்க, எப்படி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறது. இவிஎம் அப்படிங்கிறது 1970ஸ்லேயே வந்து ஒரு புரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க, மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. முதன் முதல்ல 1982 கேரளால பரூர் அப்படின்னு நடந்தா இருக்கக்கூடிய அந்த ஒரு எம்எல்ஏ தொகுதியை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா சில ஊர்களில் பயன்படுத்துறாங்க, சில தொகுதிகளில் பயன்படுத்தப்படுது ஓகேங்களா 1982. இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இவிஎம் பயன்படுத்துறதுக்கு, அதாவது இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு உரிய சட்டம் அப்படிங்கிறது இல்லை இந்தியாவில், அதனால நாங்கள் அந்த தேர்தல்களை வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷில் சொல்கிறோம்னா ஸ்ட்ரைக் டவுன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக் லாஸ் அப்படிங்கிறது கிடையாது. இவிஎம் யூஸ் பண்ணி தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இந்த முன்னாடி அந்த 1982 நடந்த எலெக்ஷன்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. சில தொகுதிகளில் இந்த இவிஎம் வச்சு தேர்தல் நடத்தியிருப்பாங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவெடுக்கிறாங்க, அரசாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க சில திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சட்டத்துல. அது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951, அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 ஓகேங்களா. இந்த சட்டத்துல தான் இந்த சில திருத்தங்களை கொண்டு வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தும் வகையில இந்த சட்டத்தை திருத்தி அமைக்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறமா தான் நமக்கு இங்கே சொல்ல மாதிரி 1998 எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. அதில் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் மற்றும் டெல்லி ஓகேங்களா, இந்த மூணு ஊர்லேயும் இருக்கக்கூடிய கலெக்டிவாக ஒரு 25 தொகுதியில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறத பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க தேர்தல் ஆணையம். ஸோ அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. தமிழ்நாட்டில் எப்போ பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் ஓகேங்களா. தமிழ்நாட்டில் 1998 25 தொகுதி அப்படிங்கிறத பார்க்குறோம். 2001 நமக்கு தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி ஓகேங்களா, இந்த நாலு மாநிலங்களுக்கும், மூணு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கும் தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதில் அந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த சட்டமன்ற தேர்தல் முழுவதுமே இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பயன்படுத்தியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்குறப்ப 2001 நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸ் சட்டமன்ற தேர்தல்களில் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்தியா முழுவதும் எப்போ பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா, 2004 மக்களவை தேர்தல் லோக்சபா எலெக்ஷன்ஸ்லேருந்து இந்தியா ஃபுல்லாக, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த ஓட்டிங் மிஷின் தான் இவிஎம் அப்படிங்கிறத பயன்படுத்திகிட்டே வராங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஓட்டிங் மிஷின் இவிஎம் அப்படின்றத பார்த்தாலே அது கூட இன்னொன்றும் பார்க்கணும். அது பேர் என்ன அப்படின்னா விவிபேட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது நான் ஒரு பட்டன் அமுக்குறேன், நான் அமுக்குன பட்டனுக்கு தான் ஓட்டு விழுந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு டிஸ்பிளேல காட்டுவாங்க ஓகேங்களா. அதுதான் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிற சொல்றாங்க ஓகேங்களா. யாருக்கு வாக்களித்தோம் என்பதை காட்சிப்படுத்தும் விவிபேட் இயந்திர முறை அப்படிங்கிற சொல்றாங்க.
வோட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் விவிபேட் அப்படிங்கிறது எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா இருக்கு. ஸோ நம்மளும் அப்படியே பயன்படுத்திப்போம். இதை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் நடத்தை விதிகள் கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு பார்த்தீங்களா. கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லி 1961 ஒரு சட்டம் வந்திருக்கும். அதில் சில திருத்தங்கள் கொண்டு வந்து 2013 நாகாலாந்து அப்படிங்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாக்சன் அப்படிங்கிற அந்த தொகுதியில் ஓகேங்களா, நாக்சன் அப்படிங்கிற அந்த தொகுதியில் தான் முதல் முறையாக இந்த விவிபேட் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது ஓகேங்களா. ஸோ இதை முதல் முதலையோ இங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ரெண்டு கட்டங்களாக வந்து நமக்கு இந்த ஒரு டெஸ்டிங் அப்படிங்கிறது போயிருக்கும் ஓகேங்களா. சும்மா மாதிரி தேர்தல் மாதிரி ஒன்று வச்சு, சில சில ஊர்களில் வச்சு மாதிரி தேர்தல் மாதிரி வச்சு அரசியல் கட்சிகள் அவங்களோட உறுப்பினர்கள் அந்த மாதிரி சில பேரெல்லாம் கூப்பிட்டு சமூக ஆர்வலர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், இதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களோட கரெக்ஷன்ஸை வந்து சொல்லுங்கள், அதை வச்சு நாங்கள் மேம்படுத்தலாம் இந்த இந்த ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு மூணு கட்டங்களாக அந்த டெஸ்டிங் அப்படிங்கிறது நடந்ததுக்கப்புறம் தான் 2013 தேர்தல் நடத்தை விதிகளில் சில மாற்றங்களை கொண்டு வந்து 2013 நாகாலாந்தில் இருக்கக்கூடிய நாக்சன் அப்படிங்கிற தொகுதியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அது ஒரு நல்ல சக்ஸஸ் ஆகுது. அதுக்கப்புறமா 2014 பொது தேர்தலில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களோட நமக்கு அந்த விவிபேட் மிஷின்ஸும் வந்துடும் சரிங்களா. அதுதான் வந்து இவிஎம் விவிபேட் அப்படிங்கிற இந்த ஒரு நடைமுறை. அடுத்தது இதோட சேர்த்து பார்க்குறப்ப நோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ஓகேங்களா. நோட்டா அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வாக்காளருக்கும் வாக்களிக்க விரும்பலை அப்படின்னா நம்ம நோட்டா அப்படிங்கிற அந்த ஒரு பட்டனை அழுத்திட்டு வரலாம் சரிங்களா. நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. அதுதான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது அதுதான், நன் ஆஃப் தி அபவ் அப்படிங்கறதுதான் நோட்டா அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ இதுவும் எப்போ வந்திருக்கும் பார்த்தோம்னா 2014 இருந்து தான் வந்துடும். 2014 மக்களவை தேர்தல் லோக்சபா எலெக்ஷன் அதுல இருந்து வந்துடும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு இந்த தேர்தல் சார்ந்து வாக்குச்சாவடிகள் வாக்கு இயந்திரங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தேர்தல் சீர்திருத்தங்களா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், தேர்தல் சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது பெரிய டாபிக். அதுல நம்ம இந்த வாக்கு இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகள் அதனுடைய கண்ணோட்டத்துல தேர்தல் சீர்திருத்தங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சி விஜில் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆப் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சி விஜில் ஆப் அப்படிங்கிறது 2018 அந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். இந்த சி விஜில் ஆப் மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னு இருக்கு ஓகேங்களா. நமக்கு எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா வேட்பாளர்கள்லாம் இந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கூடாது அப்படிங்கிறத இந்த நடத்தை விதிகள் அப்படிங்கிறது இருக்கு. தேர்தல் நடத்தை விதிகள் மாதிரி நடத்தை விதிகள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட். ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் அப்படிங்கிறத மீறும் வகையில யாராவது ஒரு வேட்பாளர் நடந்துக்கிட்டாரு அப்படின்னா அதை நம்ம செல்போன்லயே படம் பிடிச்சு ஒரு போட்டோவாவோ இல்லை 2 நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய வீடியோவாவோ நம்ம படம் பிடிச்சு அந்த ஆப்ல அப்லோட் பண்ணோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுப்பாங்க சரிங்களா. அதுதான் இந்த சி விஜில் அப்படிங்கிற ஆப்பு. இது சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த சி கொடுத்துருக்காங்க. நம்ம குடிமக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கமாகவும் இருக்கு. தேர்தல்களை சரியான முறையிலையும் ஜனநாயக முறையிலையும் நடத்துவதற்கு இந்த சி விஜில் ஆப் அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆர்டிகல்லையும் சரி நமக்கு பொதுவாகவும் சரி இருக்கக்கூடிய சில வரலாறுகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ முக்கியமான செய்திகள் அதெல்லாமே அந்த ஆர்டிகலை மொத்தமாக எடுத்து கிளிப் தனியாக எடுத்து வச்சுப்பாங்க சரிங்களா. அடுத்தது இந்த போதைப் பொருள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த போதைப் பொருள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது செய்தித்தாளில் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. நமக்கு எல்லா பேஜிலையும் இந்த போதைப் பொருள் போதைப் பொருள்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தோம்னா போதைப் பொருள்ல கடத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா இன்னொரு கட்சியை சேர்ந்த அண்ணாமலை அவர்களும் வந்து போதைப் பொருள் தடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. இந்திய அளவுலையுமே வந்து இந்த போதைப் பொருள் தடுப்பு அப்படிங்கிறத பத்தி தொடர்ச்சியாக பேசிட்டே வராங்க. ஸோ இந்த போதைப் பொருள் தடுப்பு அதை பற்றின விஷயங்களை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் போதைப் பொருள் தடுக்கிறதுக்குன்னு சட்டங்கள் இருக்கா, அரசியலமைப்பில் என்ன சொல்கிறாங்க, உலக அளவில் இந்த இந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஏதாவது சட்டங்கள் வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி மொத்தமாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து வரும் டாப் டு பாட்டம் அப்ரோச் எடுத்துப்போம். ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு 3 கன்வென்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, மாநாடுகள் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கன்வென்ஷன் ஆன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகேங்களா, போதைப் பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 1961 வந்திருக்கும். அடுத்தது கன்வென்ஷன் ஆன் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஓகேங்களா, சில போதைப் பொருட்களை பயன்படுத்தோம்னா நமக்கு
சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் அதை தடுக்கிறதுக்கான ஒரு மாநாடு ஓகேங்களா 1971. அடுத்தது இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்டிபிஎஸ் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஓகேங்களா, போதைப் பொருட்கள் அப்படிங்கறத பொதுவான ஒரு டேர்ம். ஆனா ரொம்ப டீப்பா போய் பார்த்தோம்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சொல்றாங்க, அடுத்தது அந்த மனநிலையை மனதை பாதிக்கக்கூடிய ஒரு போதைப் பொருட்கள் அப்படிங்கறத சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸை டிராபிக்கிங் அப்படின்னு சொல்றாங்களே கடத்துறது அப்படின்னு சொல்றாங்க, அதை தடுக்கிறதுக்காக ஒரு மாநாடு போட்டாங்க. ஸோ இந்த நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸை தடுக்கிறதுக்காக ஒரு மாநாடு என்டிபிஎஸ் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன் சரிங்களா. ஸோ இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1988 வந்து வந்திருக்கு ஓகேவா. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்குறப்போ கன்வென்ஷன் ஆன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ், கன்வென்ஷன் ஆன் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ், அடுத்தது கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டிராஃபிக்கிங் ஆஃப் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேங்களா. போதைப் பொருள், அதற்கு இந்த சைக்கோட்ரோபிக் பொருட்கள், அடுத்தது பார்த்தோம்னா அது கடத்தல் பண்றது விற்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள், அதை தடுக்கிறதுக்கான ஒரு மாநாடு 1961, 1971, 1978. இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியா நம்ம இதில் கையெழுத்திட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா இந்த மூணு கன்வென்ஷன்லையுமே வந்து சிக்னேட்டரியஸ் அப்படிங்கிற சிக்னேட்டரிஸாக இருக்காங்க. அதாவது மூணு கை கன்வென்ஷன் மூணு மாநாடுகள்லையுமே இந்தியா வந்து பங்கு பெற்றிருப்பாங்க, இந்தியா வந்து இதை தடுக்கிறோம் அப்படிங்கிறத உறுதிமொழி கொடுத்து கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் லெவல். அடுத்தது நேஷனல் லெவலில் பார்க்குறோம். நேஷனல் லெவல்னு வர்றப்போ நமக்கு முதல்ல அரசியல் அமைப்புக்குள்ளே போகிறோம். அரசியல் அமைப்பில் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவின்சன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். கான்ஸ்டியூஷன் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டிக்கல் இருக்கு டிபிஎஸ்பியில, ஆர்டிக்கல் 47 அப்படிங்கிறத சொல்றோம் ஓகேங்களா. இந்த ஆர்டிக்கல் 47 அப்படிங்கிறது அரசாங்கத்தின் நெறிமுறை கோட்பாட்டுகளின்படி 47 ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அதெல்லாம் சொல்றாங்க. இந்த சென்ஸ் நமக்கு வந்து இந்த சாராயம் மதுக்கடைகள் இதெல்லாம் வந்து குடிமக்கள் பயன்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட ஒரு கொள்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 47 சொல்லியிருக்காங்க அரசாங்கத்தின் நெறிமுறை கோட்பாடுகள்னா அரசாங்கம் இதை பண்ணலாம் பண்ணாமையும் இருக்கலாம், இதை அரசாங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளால போய் உச்ச நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயோ ஒரு வழக்கு போட முடியாது சரிங்களா. இவங்களோட கோட்பாடுகள் கொள்கை முடிவுகளாக இருக்கலாம் அவ்வளோதான் சரியா. ஸோ கான்ஸ்டியூஷன் படி நமக்கு ஆர்டிகல் 47. அடுத்தது சட்டங்களா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் ஒரு மூணு சட்டங்கள் வந்து இந்தியாவில் இந்த ட்ரக்ஸ் போதைப் பொருட்களை வச்சு இருக்கு சரிங்களா. முதல் முதல்ல எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா போதைப் பொருட்கள் மற்றும் அந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1940 வந்து வந்திருக்கும் ஓகேங்களா. ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940 வந்து வந்திருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு இந்த என்டிபிஎஸ் அப்படிங்கிற சொன்னா இல்லையா நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985. இதுக்கு தமிழ்ல சரியான வார்த்தைகள் வந்து வரல சரிங்களா, தேடி பார்த்ததுல. ஸோ கொஞ்சம் மன்னிக்கணும். ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு 1940 வந்திருக்கும். நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் என்டிபிஎஸ் தான் இதை சொல்லுவோம் ஓகேங்களா. நார்மலாகவே யார் சொன்னாலும் என்டிபிஎஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ 1985 வந்திருக்கும் ஓகேங்களா. இந்த 1985 வந்ததுக்கு அப்புறமா மூணாவது ஒரு விஷயம் வருது, இந்த டிராஃபிக்கிங் அப்படிங்கிற விஷயத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் 1988 பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரு டிராஃபிக்கிங் பண்ணுறது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே வருஷத்துல தான் இந்தியாவிலையும் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, இந்த ட்ரக் போதைப் பொருட்களை கடத்துறதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1988 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஸோ இந்தியாவில் சட்டம் ரீதியாக சட்டங்கள் ரீதியாக பார்க்குறப்போ மூணு சட்டங்கள் இருக்கு இந்த போதைப் பொருட்கள் அதை சார்ந்த விஷயங்களை பற்றி நமக்கு டீல் பண்ணுறதுதான் சரிங்களா. அடுத்தது ஏதாவது அமைப்புகள் இருக்கா, இப்போ தீவிரவாதம் எடுத்துக்கிட்டோம்னா தீவிரவாதத்துக்கு எதிரான உலக மாநாடுகள் இருக்கு, தீவிரவாதத்துக்கு எதிரான அரசியலமைப்பு சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதுக்கு எதிரான சட்டங்கள் இருக்கு, அதுக்கு எதிரான அமைப்புகளும் இருக்கு. நமக்கு வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்காங்க. அப்போ ட்ரக்ஸ் அதை தடுக்கிறதுக்காக ஏதாவது அமைப்புகள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காங்க. என்சிபி அப்படிங்கிற சொல்றாங்க, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிறது நம்ம என்டிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சட்டம் பார்த்தோம் இல்லையா 1985 பார்த்துருப்போம்ல இந்த சட்டம். அந்த சட்டத்துக்கு கீழே 1986 உருவாக்கப்பட்டதான் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிற சொல்றாங்க. இவங்க தான் இந்தியாவில் இந்த போதைப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் பற்றின ஒரு பிரத்யேகமான அமைப்பாக இருக்காங்க. இவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கீழே நிறைய
ஆஃபீஸ் அப்படிங்கிற வச்சிருக்காங்க. சென்னை, மதுரை, ஐ மீன் முக்கியமான ஸ்டேட்ஸ் அண்ட் ரீஜன்ஸ் எல்லாத்துலயுமே இவங்க ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதன் மூலியமா இவங்களோட செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நார்கோட் என்டிபிஎஸ் சட்டம் 1985 கீழே அந்த சட்டத்துல சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்சிபி, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ. அது 1986 வருது நமக்கு. இவங்கதான் வந்து ஒரு பிரதான அமைப்பா வந்து இருக்காங்க நமக்கு, சரிங்களா. அடுத்தது என்னென்ன அமைச்சகங்கள் வருது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தாலே இந்த மாதிரி படித்தோம்னா இன்னமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்நேஷ்னல், கான்ஸ்டிடியூஷன், நேஷ்னல், அப்புறம் அது மாநிலங்களுக்குள்ளே போகணும். ஸோ இப்போ இது ட்ரக் அப்படிங்கிறனால இது மத்திய அரசாங்கத்தோட ஒரு கண்ட்ரோலில் தான் பிரதானமாக இருக்கும், ஓகேங்களா. அதனால நம்ம மாநிலங்களுக்குள்ளே போக தேவையில்ல. இருந்தாலும் மாநிலங்களில் நமக்கு வந்து மறுவாழ்வு மையங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க மாநில அரசாங்கங்களும். மாநிலம்னா நமக்கு தமிழ்நாடு படிச்சா போதும், தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எடுத்து நம்ம பார்த்து வச்சுக்கிட்டா போதும். ஸோ கடைசியாக பார்த்தா என்ன அமைச்சகத்துக்கு கீழே வராங்க அப்படிங்கிறது தெரியும், ஓகேங்களா. என்ன மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க, ஓகேங்களா. மத்திய அளவுலையும் சரி தமிழ்நாடு அளவுலையும் சரி சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நலத்துறை அப்படிங்கிறத சொல்றோம், சமூக நல அமைச்சகம் அப்படிங்கிறத சொல்றோம், ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரக் அபியூஸ் அப்படிங்கிறது எல்லாம் இதுக்கு கீழே தான் வரும், சமூக நல அமைச்சகம். இதே இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ், மறுவாழ்வு மையங்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த ட்ரக் போதைப் பொருட்கள் அப்படின்னு சார்ந்து இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது வந்திருக்கு. சமீபத்தில் கூட ஒரு திரைப்படம் சார்ந்த நபர்கள் சரி மத்திய அளவில் வட மாநிலத்தில் ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க, நிறைய போதைப் பொருட்கள் அந்த மாதிரி நிறைய போதைப் பொருட்கள் பற்றி நான் 4-5 நாளாக நியூஸ் பேப்பரில் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை நம்ம அதுக்கப்புறமும் படிக்காமல் இருக்க முடியாது இல்லையா. ஸோ அது அதனால தான் நம்ம அந்த போதைப் பொருட்கள் அதை சார்ந்த ரெகுலேஷன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இங்கே பார்த்துருக்கோம், சரிங்களா. ஸோ வேற எதுவும் இதை தாண்டி நமக்கு கேட்க மாட்டாங்க போதைப் பொருட்கள்ல, அதை அதை தடுக்கிறத பற்றி தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ அதை நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ இன்னைக்கு செய்தித்தாள் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான செய்திகள் தான் நிறைய இருந்துச்சு. குறிப்பாக இந்த தேர்தல் சார்ந்த விஷயங்கள், இந்த போதைப் பொருட்கள் சார்ந்த விஷயங்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.